வெல்கம் பேக் டு ஏஆர்எம் வர்மா யூடியூப் சேனல். நான் வந்துட்டு இன்னைக்கு ரவா தோசை செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். முறுமுறைன்னு கிரிப்பியா இருக்கும் ரவா தோசை. இந்த கப்ல முக்கால் கப் எடுத்திருக்கேன் ரவா. அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம். கருவேப்பிலை பொடியா நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க கரைச்சி எடுத்துக்கலாம். ரவா போட்டுக்கிறேன். அரிசி மாவு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை கரைச்சுக்கோங்க. நல்லா கரைச்சிட்டேன். மிளகு போடுறேன். மிளகு போட்டுக்கிறேன். ஜீரகம் போடுறேன். இஞ்சி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போடுறேன். பெருங்காயத்தூள் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம தோசை ஊத்தி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியா கரைச்சிட்டேன். கல் சூடாயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு ரவா. இப்ப நம்ம இந்த டம்ளர்ல ஊத்திடலாம் தோசை. கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் சுத்திலும். இப்ப தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டேன். தோசை எடுத்துடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா முறுமுறுன்னு சூப்பரா இருக்கு பாருங்க தோசை. இதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு வந்துட்டு கார சட்னி பிடிக்கணும். நான் கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி தான் எனக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டே சொல்றேன்.
இருக்குங்க, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு, நீங்களும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். புதுசா பாக்குற நீங்களா இருந்தா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இது என்னுடைய கோயில்.